இது நீங்கள் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு என்று நீங்கள் கருத வேண்டும். நிறைய பேர் குரூப் டூ மெயின்ஸ் ஃப்ரெஷ்ஷாக தான் எழுதுவீங்க. நிச்சயமாக ஒரு பேப்பருக்கு ஒரு 3-4 மாதம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது. நமக்கு தேர்வு எழுதி எழுதி பார்க்குறதுக்கோ, ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்டைலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ, இல்லை ஸ்பீடை பிக்கப் பண்ணுறதுக்கோ, இல்லை நோட்ஸ் நிறைய எடுத்து வைக்கிறதுக்கோ, இல்லை ஹெட்டிங் சப்ஹெட்டிங் எல்லா கொஷின்ஸுக்கும் எடுத்து வைக்கிறதுக்கோ, இல்லை நிறைய கொஷின் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ, எல்லாத்துக்குமே இது நமக்கு கிடைத்த ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு. இது எல்லாமே உங்களுக்காக தான் மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி நினைக்கிறவங்க இந்த மெயின்ஸ் நிச்சயமாக நல்லா எழுதுவாங்க. அவங்க அந்த ஃபீல்டை விட்டு எந்த ஒரு காரணத்தை கொண்டு வெளியில் போக மாட்டாங்க. இன்று இலைப்பாருவோம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில், சென்றிலை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே என்றது போல, 1500 மீட்டர் ஓடிட்டு இருக்கும்போது இடையில இலைப்பார முடியாது, என்னடா தாண்டிட்டு இருக்கும்போதே இடையில என்ன இலைப்பார முடியாது. அதே போல் மெயின்ஸுன்னு உள்ளே வந்தாச்சு, தயவு செஞ்சு இனிமேல் இலைப்பாரணுங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு தூரத்துக்கு போடுங்க. ஸோ ஆல்ரெடி குரூப் டூ மெயின்ஸுக்கு ஒரு 75% மேலே உங்கள் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு படிங்க. அப்படி இல்லை நான் குரூப் 2 மெயின்ஸே அறகுறையாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸை தயவு செஞ்சு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் இது, சரியா?